ஹாய் வணக்கம். இங்கிலீஷ் ப்ரீமியர் லீக்ல நடந்த பிளாக் பஸ்டர் மேட்ச்ல ஆர்ஸ்னலும் மேன்செஸ்டரோட மோதினாங்க. இந்த மேட்ச்ல என்ன ஆச்சு இதை பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்க தமிழ் ஸ்போர்ட்ஸ் ரிவ்யூ. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். மேட்ச் எங்கப்பா நடந்துச்சு? ஆர்ஸ்னலோட ஹோமான எமிரேட்ஸ் ஸ்டேடியத்துல தான் நடந்துச்சு. ஆர்ஸ்னலை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனை அன்பீட்டனா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்க நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் மற்றும் கிறிஸ்டல் பேலஸை வின் பண்ணியிருந்தாலும் ஃபுல்லாம் கூட 2-2 டிரா பண்ணதுனால மூணு மேட்ச் விளையாடி 7 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. யுனைடெட் கூட இந்த மேட்சை வின் பண்ணாங்கன்னா டைட்டில் ரேஸ்ல ஓட ஈஸியா இருக்கும். இன்னொரு பக்கம் மேன்செஸ்டர் யுனைடெட் என்னதான் வோல்ஸையும் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டையும் வின் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் பெரிய டீமான டோட்டனம் கிட்ட தோத்து போனது அவங்க மேனேஜரான எரிக் டென்னாக்கு நெருக்கடியை கொடுத்துருக்கு. லாஸ்ட் சீசன்ல தேர்ட் பிளேஸ்ல ஃபினிஷ் பண்ண யுனைடெட்க்கு இந்த சீசன்ல டாப் 4 ஃபினிஷ் பண்ணணும்னா ஒவ்வொரு கேமையும் வின் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. அப்போ இந்த மேட்ச் ரெண்டு டீமுக்குமே இம்பார்ட்டன்ட் சொல்லு. கண்டிப்பா. டீம் லைனப்பை பார்த்தோம்னா ஆர்சனோட மேனேஜரான அர்டட்டா இந்த மேட்ச்ல மூணு சேஞ்சஸ் பண்ணியிருக்காரு. ரைட் பேக்ல விளையாடின தாமஸ் பார்ட்டேக்கு இன்ஜுரினால அவர் விளையாடல, கூடவே கிவியர் லைனப்ல இல்ல. இதுக்கு பதிலா கேப்ரியல் மற்றும் சின்சங்கோ பேக் ஃபோர்ல இருக்காங்க. ஃபார்வர்ட்ல த்ரோசாடுக்கு பதிலா என்கிட்டியா உள்ள வந்திருக்காரு. யுனைடெடுக்கு வரானே, லூக் ஷா, டைரல், மலேசியா, மேசன் மவுண்டுக்கு இன்ஜுரி இருக்கிறதுனால லிண்டலாஃப் மற்றும் மார்டினஸ் பேக் ஃபோரை பாத்துக்கிறாங்க. நியூ சைனிங்ஸ் ஆன ஹோய்லேண்ட் மற்றும் ரெகுலியான்லாம் பெஞ்ச்ல இருக்காங்க. டீம்ல எவ்வளவு சேஞ்சஸ் பண்ணிருக்காங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பத்தி சொல்லு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் மேட்சோட 14th நிமிஷத்திலே ஆர்சனலுக்கு ஒரு கிரேட் சான்ஸ். டெக்லன் ரைஸ் மான்செஸ்டர் யுனைடெட் பிளேயரான பெர்னாண்டஸ் டெரிஃபிக்கா சேலஞ்ச் பண்ணதுனால பால் ஆர்சனல் கிட்ட போயிடுச்சு. இந்த வாய்ப்பை நல்லா யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆர்சனல் மார்டினலி ஹெடர் பண்ண பாலை மார்ஷியல் தொடர்த்தும் சரியாவே தடுக்காததுனால பால் அவார்ட்ஸ் கிட்ட போக விட்டாங்க. 8 யார்ட்ஸ்ல இருந்த அவார்ட்ஸ் ஈஸியா கோல் அடிச்சிருவாருன்னு பார்த்தா திருச்சி மேஞ்சிருப்பாரு. அதான் இல்ல, மிஸ் பண்ணிட்டாரு. சத்திய சோதனை. என்னப்பா ஆர்சனல் கோல் அடிப்பாங்கன்னு பார்த்தா மிஸ் பண்ணிட்டாங்க. கவலைப்படாத, இப்படியே போன மேட்ச்ல மேட்சோட 27th நிமிஷத்துல ஆல்ரெடி கோல் மிஸ் பண்ண ஹேவர்ட்ஸ் ஒரு ஸ்லாப்பியான பாஸ் பண்ணதுனால ஆப்போனன்ட் பிளேயரான கிறிஸ்டின் ஹாரிசன் கிட்ட பால் போயிடுச்சு. அவரு அந்த பாலை சூப்பரா ரேஷ்போர்டுக்கு பாஸ் பண்ணாரு. ரேஷ்போர்ட் அதை கோலா கன்வெர்ட் பண்ணதுனால மான்செஸ்டர் யுனைடெட் 1 ஆர்சனல் 0. இதுல எரிக்சனோட விஷனை பாராட்டியே ஆகணும். என்னப்பா இது, ஆல்ரெடி ஒரு கோல் அடிக்கிற சான்ஸ மிஸ் பண்ணிட்டாங்க, இதுல கோலை வேற வாரி வழங்குறாங்க. ஓம் ஃபேன்ஸ் எல்லாம் கடுப்பா இருப்பாங்களே. கடுப்பா இருந்த ஓம் ஃபேன்ஸ் எல்லாம் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு மொமெண்ட் மேட்சோட 28th நிமிஷத்திலேயே நடந்துடுச்சு. என்னப்பா சொல்ற, ஆர்சனல் கோல் போட்டாங்களா? ஆமா, என்கிட்டியா மார்டினலிக்கு பண்ண பாஸ் மார்டினலி டைம் பார்த்து ஓடர் கார்டுக்கு பாஸ் பண்ணாரு. ஓடர் கார்டு அருமையான லெஃப்ட் ஃபுட்டால எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்ல அடிச்சதுனால ஆர்சனல் 1 மேன்செஸ்டர் யுனைடெட் 1. ஆர்சனலோட கேப்டனே கோல் அடிச்சிருக்காரு பாத்தியா, சபாஷ், சரியான போட்டி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் யுனைடெட் 55% பொசிஷனை மெயின்டைன் பண்ணியிருந்தாலும் வெறும் 3 ஷாட் தான் அடிச்சிருந்தாங்க. அப்போ ஆர்சனல் 9 ஷாட். இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா ரெண்டு டீமும் டார்கெட்ல அடிச்சது என்னவோ ஒரு ஷாட் தான். ரெண்டு டீம் மேனேஜர்ஸும் பிளேயர்ஸ் கிட்ட நிறையவே எதிர்பார்த்து தான் ஹாஃப் டைம் குள்ள போனாங்க. ஹாஃப் டைம் முடிவுல ஆர்சனல் 1 யுனைடெடும் 1. செகண்ட் ஹாஃப்ல என்ன ஆச்சு, கோல் வந்துச்சா? செகண்ட் ஹாஃப்ல நிறைய எல்லோ கார்ட்ஸ் தான் வந்துச்சு, கோல் வரல. சோ ரெண்டு டீம் மேனேஜர்ஸும் சப்ல ஈடுபட்டாங்க. அதனோட விளைவா கெசிமரே கொடுத்த பால்ல சப்ல உள்ள வந்த கிரனாச்சோ ரைட் பாட்டம் கார்னர்ல அடிச்சதுனால ஆர்சனல் 1 மேன்செஸ்டர் யுனைடெட் 2. என்னப்பா இது, கதையில இப்படி ஒரு ட்விஸ்ட். ஆர்சனல் ஃபார்ம்ல இருக்காங்க, வின் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா ட்விஸ்ட் தான். விஆர்ல செக் பண்ணதுல ஆஃப் சைடுனு தெரிஞ்சதுனால கோலை கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்ப அவ்வளவுதான், ஆல்ரெடி டைம் ஆச்சு, டிரா தானே? அதான் இல்ல, மறுபடியும் ஒரு ட்விஸ்ட். மேட்சோட இன்ஜுரி டைம்ல அதாவது 96th மினிட்ல சாக்கா கொடுத்த டீப் டெலிவரி பாஸ சூப்பரா செஸ்ட்ல ரிசீவ் பண்ண டெக்லன் ரைஸ் சரியா வாலி அடிச்சாரு. அந்த ஷாட் யுனைடெட் டிஃபெண்டரான இவன்ஸ் மேல பட்டு கோல் உள்ள போனதுனால ஆர்சனல் 2 மான்செஸ்டர் யுனைடெட் 1. அட்ரா சக்க, அர சக்க, அர சக்க. என்னப்பா மறுக்கா மறுக்கா ட்விஸ்ட், பாவம் பா யுனைடெட். அவன்தான் மேட்சோட 101st நிமிஷத்துல யுனைடெட்க்கு ஒரு ஃப்ரீ கிக். புரிஞ்சு போச்சு, ஃப்ரீ கிக்க அடிச்சு டிரா பண்ணிட்டாங்க அதானே? அதான் இல்ல, ஃப்ரீ கிக்க சரியா அடிக்காததனால பொசிஷனை லூஸ் பண்ணிட்டாங்க. ஆர்சனல் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு வியரா கேப்ரியல் ஜீசஸ்க்கு பாலை கொடுத்துட்டாரு. ஜீசஸ் அற்புதமா கோல் அடிச்சதுனால ஆர்சனல் 3 மேன்செஸ்டர் யுனைடெட் 1. என்னப்பா இது, யுனைடெட்க்கு அடிமேல 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 அடி விழுந்துகிட்டே இருக்கு. என்ன, நேத்து நைட் மேட்ச் பார்க்காம வாரிசு பாத்தியா? மேற்கொண்டு ரெண்டு டீமுமே கோல் அடிக்க முடியாத காரணத்தினால ஃபுல் டைம் முடிவுல ஆர்சனல் 3 மேன்செஸ்டர் யுனைடெட் 1. மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டத்துல யுனைடெட் லீட் அடிச்சு சந்தோஷமா இருந்த டைம்ல அடுத்த நிமிஷமே ஆர்சனல் கோல் அடிச்சு லெவல் பண்ணிட்டாங்க. சரி டிரா தான் ஆக போகுதுன்னு பார்த்தா யுனைடெட் மறுபடியும் ஒரு கோல் அடிக்க அதை விஏஆர் கேன்சல் பண்ண ஆர்சனோட பிளேயரான ஹேவர்ட்ஸ்க்கு பெனல்டி வாய்ப்பு கொடுக்காம போக
ஸ்டாப்பேஜ் டைமில் ரெண்டு கோல்ஸ் ஆர்சனல் அடித்து ஒரு வழியாக இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க. ஆர்சனலை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அட்டாக் டிஃபென்ஸ் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணால் போதும். இன்னொரு பக்கம் மான்செஸ்டர் யுனைடெட் அவங்களோட அட்டாக் டிஃபென்ஸ் ரெண்டுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணணும். அவங்களோட கோல் கீப்பரான ஒனானா டேவிட் டிகேக்கு நல்ல ரிப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பாருன்னு பார்த்தா 4 கேம்ஸில் இது வரைக்கும் 8 கோல் வந்து கன்சிட் பண்ணியிருக்காரு. இதை இவர் மட்டும் காரணம் சொல்ல முடியாது, அவங்களோட டிஃபென்ஸும் சரியில்லாதான் இது முக்கியமான காரணம். யுனைடெடுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா புதுசாக சைன் பண்ண ஹோலாண்ட் கொஞ்சம் ப்ராமிசிங்காக தெரியறதுதான். ஆர்சனலை பொறுத்த வரைக்கும் டோட்னம் லிவர்பூல் வெஸ்டாம் கூட 10 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்லாம் நடக்க போகிறது இல்லை, இன்டர்நேஷ்னல் பிரேக் இருக்கிறதுனால அவங்க ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் இப்போ ஹாப்பியாக இருப்பாங்க. இன்னொரு பக்கம் யுனைடெட் பாட்டம் ஆஃப் ஆஃப் த டேபிளுக்கு போயிட்டாங்க. இன்டர்நேஷ்னல் பிரேக் கரெக்ட் டைமில் வந்திருக்கு யுனைடெட் பொறுத்த வரைக்கும். இன்டர்நேஷ்னல் பிரேக் முடிஞ்சதுக்கப்புறமா செப்டம்பர் 16 பிரைட்டனை ஃபேஸ் பண்ண போகிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுட்பால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கணும், இந்த வீடியோ அவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்கள்.